ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி எப்படி சிம்பிளாக குயிக்காக பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகும். அரை கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம வந்து ஆட்டுறதுக்கு ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம். அப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, மொழுகு, கொத்தமல்லி. அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், ஒரு கருவேப்பிலை. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம், அப்புறமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தாளித்து விட்டுக்கலாம். முதல்ல தாளித்து விடுறதுக்கு நான் வந்து எவ்வளோ ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கணும். நல்ல ப்ரௌனிஷ் ஆந்து இப்போ நம்ம வந்து அரை கேஜி கறியை ஆட் பண்ணிப்போம். சாரி, அரை கேஜி சிக்கனை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது கூட அந்த பச்சை வாசனை போகணுன்றதுக்காக நம்ம வந்து மஞ்சள் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கிண்டிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த பச்சை வாடை போற மட்டும் நம்ம இதை மூடி வைக்கலாம். அது நல்லா எண்ணெய் தெளிஞ்சு எண்ணெய் விட்டு வெந்து வரும். அது மட்டும் நம்ம வந்து மூடி மூடி அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். மூடிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. மூடிட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தொடர்ந்து தொடர்ந்து ஒரு வாட்டி லைட்டாக கிளறி விட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அது நல்லா எண்ணெய் விட்டு வர மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இப்போது மசாலா ஆட்டுறது இதுக்கு எப்படின்ட்டு பார்க்க வந்து நம்ம இஞ்சி, பூண்டு, மொழுவு, பட்டை, கிராம்பு, இது இவ்வளோத்தையும் மாதிரி பேஸ்ட் ஆனது நம்ம வந்து இதுக்கு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை வதக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இது இவ்வளோ ஆட் பண்ணிட்டு இது கூட ஒரு சின்ன தண்ணி ஆட் பண்ணிட்டு நான் வந்து ஆட் பண்ணேன் கிரைண்டர். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாடை போன மாதிரி வந்துட்டு பண்ணுங்கள். இது அப்பப்போ அப்படியே நல்லா கிண்டிக்கணும், இல்லைன்னா அடி குத்துக்கும். நம்ம வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்துச்சுன்னா நம்மளுக்கு சிக்கன் வந்து ஈஸியாக வெந்துடும். இந்த எண்ணெயில் ஈஸியாக வேக வச்சிடலாம் நம்ம. அப்போ நம்மளுக்கு சிக்கன் வந்து ஜெல்ஜி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. எது சிக்கனில் எதை பண்ணாலும் ஈஸியாக பண்ணிடலாம், ஜெல்ஜி பண்ணிடலாம், குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா சிக்கன் வந்து ஈஸியாக ஜெல்ஜி வெந்துடும் நம்மளுக்கு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி சைடில் அந்த எண்ணெய் விட்டு பபுள்ஸ் பபுள்ஸாக வந்துருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வந்துருக்கும். இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து வேக. இப்போ நம்ம வந்து இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு தயிர் ஆட் பண்ணிக்கலாம்.
தயிர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சிக்கனுக்கு. ஸோ சிக்கனோட ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா தயிர் நம்பர் ஒன் ஃப்ரெண்ட் சிக்கனுக்கு. ஸோ இதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு அந்த தயிர் கூட கொஞ்சம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க, ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் தனியாத்தூள், இப்போ வந்து ஒரு வாட்டி நல்லா கிண்டிக்கலாம். நம்ம வந்து இப்பயே ஏன் போடுறோன்னா அதுக்கு வந்து அந்த உப்பு காரம் அதெல்லாம் சிக்கனுக்கு பிடிக்கணும், பிடிச்சா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் நல்லா வரும்ன்றதால இப்பயே நம்ம வதக்கிட்டு போட்டுக்கிறோம். நம்மளுக்கு கொஜ்ஜு மாதிரி கூட கிடைக்கும், சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து இப்படி ரோஸ்டாக பண்ணி சாப்பிடுவாங்க, கிரேவி மாதிரி பண்ணி ரோஸ்டாக. பாருங்கள் அந்த டெக்ஸ்சர் பாருங்கள், இந்த மாதிரி கூட நிறைய பேர் சாப்பிடுவாங்க, இவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள். எனக்கு இதை பார்க்கும் போது அப்படியே வாயில் எச்சு ஊறுது, உங்களுக்கு எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம், கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு வெந்து வந்திருக்கு, பாதி பாதி வெந்துருச்சுட்டியே. நம்ம இதனால தான் ஃபஸ்ட்டே எண்ணெயில் வெந்து வச்சிடுறது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இப்போ நல்லா இதை கிளறிக்கலாம். ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மத்தா ஸ்மெல் அடிக்குது குப்பன்ட்டு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் டெக்ஸ்சர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம். நீங்கள் வந்து இப்படி கட்டியாக கூட சாப்பிட்லாம், செம்ம சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி கூட சாப்பிட்லாம். ஸோ நம்ம வந்து ரெண்டு தக்காளி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து பியூரி பண்ணியிருக்கோம், தக்காளி பியூரி பண்ணிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள் போட்ட உடனே எப்படி பபுள்ஸ் வருது. அதுதான் டேஸ்ட்டும் அவ்வளோவே சூப்பராக இருக்கும். ஸ்பைசஸ் வந்து ரொம்ப ஹெவி ஸ்பைஸும் இருக்காது, ரொம்ப கம்மி ஸ்பைஸும் இருக்காது, நம்மளுக்கு தேவையாக கரெக்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த தயிர் போட்டிருக்கிறதால அந்த டெக்ஸ்சர் பாருங்கள். இப்போ வந்து நான் டொமேட்டோ பீரி ஆட் பண்ணியிருக்கேன், டொமேட்டோ பீரி கூடிய அப்படியே ஒரு சூடு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா கொதி வரணும். கொதி வந்த மேலே நீங்கள் வந்து உப்பு ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர மட்டும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ரெடி ஆகிட்டுருக்கு, ஃபுல்லாக எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் சுத்தா. 10 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம், இந்த மாதிரி நல்ல கறியும் நல்லா வெந்திருக்கு, நல்லா இருக்குது. நீங்கள் வந்து இப்படியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படியே எடுத்துக்கோங்க, இல்லை கட்டியாக வேணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கட்டி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். இப்போ வந்து நம்ம இதை பிளேட்டிங் பண்ண வேண்டிய நேரம், வாங்க பிளேட்டிங் பண்ணலாம். சூப்பராக டேஸ்டியாக சுட சுட நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரோட்டி ரைஸ் பூரி எல்லாத்துக்குடியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.